திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 3 ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து கொரோனாவால் வாழ்வாதாரம் இழந்த 100 மேற்பட்டவர்களுக்கு அரிசி பருப்பு அடங்கிய தொகுப்பை அவர் வழங்கினார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செப்டம்பர் 1 முதல் 9 வகுப்பு முதல் பள்ளிகள் திறக்கப்படுவது குறித்து செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்த கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். அதில் முடிவெடுத்து மாணவர்கள் வரப்போகிறார் என்று சொன்னால் இந்த பள்ளிக்கூடங்கள் எந்த அளவுக்கு தயார் இருக்க வேண்டும், அங்கே இருக்கின்ற நம்மளுடைய டீச்சர்ஸ் அவங்களாம் எந்த அளவுக்கு வேக்சினேட் பண்ணியிருந்திருக்க வேண்டும். 1வதுலேருந்து 5வது வகுப்பு வரைக்கும் நம்ம முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் சொல்லியிருக்கேன். அதுதான் பள்ளி மாணவர்களுடைய அடித்தளமே. ஸோ அவர்களுக்கு தேவையான இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலம் அசஸ்மெண்ட் அனுப்புறது, அவர்கள் எழுதி பார்க்கிற பழக்கப்படுகிறது, அங்கங்கே இருக்கின்ற நம்முடைய டீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸுக்கு அவங்க வீட்டுக்கு நேரடியாக சென்று அங்கே இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் வந்து ப்ராப்பராக அவங்க எழுதிக்கிறாங்களா, அதை கரெக்ட் பண்ணுறது எங்கே நான் அசஸ்மெண்ட்டை தொடர்ந்து நடத்துகிறேன். அதை இன்னும் நம்ம வந்து அதை அறிவிக்கிறேன்.